ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் நியூ இயர் பேனர் போட சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ நீங்களாம் கேட்ட மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான நீட்டான ஃபோட்டோ எடிட்டை உங்களோட இமேஜை வச்சு எப்படி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணுறது தான் நான் இந்த விடியல சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும் நான் பண்ணுற எல்லா ட்ரிக்ஸுமே நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம் ஸோ அது மட்டும் மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிக்கிறீங்க நான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்குது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை மட்டுந்தான் நான் மேக் பண்ணி போட்டுக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நான் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ எடிட்டை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணுறேன் பார்க்கலாம் வாரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்துமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஏகான் இருக்கும் ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஏக்கான் டச் பண்ணால் இது இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்கு ஆப்ஷன் எடிட்டியாக ஃபோட்டோன்ற அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன் அந்த பேக் ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ணுவேன்னா இதில் ஜஸ்ட் நாம நம்மளோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க பிஎன்ஜிஸை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ண மட்டும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லேயே நீங்களே ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இமேஜை தான் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டு வந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் போட்டோன்ற ஆப்ஷனே இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணால் அதில் உங்களோட ஃபைல் மேனேஜர் மறுபடியும் ஓப்பன் ஆகும் இதில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜை கட் பண்ணணும்னு தெரியலைன்னா இதுக்காகவே நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்து என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ஈஸியாக ஒரே கிளிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க கரெக்டாக நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி சென்ட்ராக ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூம் பண்ணி வைக்கணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கு சோ அந்த போர்டுக்கு மேலே நம்மளோட இமேஜ் இருக்கு பின்னாடி இருக்க மாதிரி இதுவே நம்ம பிஎன்ஜி ஆட் பண்ணி தான் டவுன் கொடுத்துடலாம் ஆனால் இப்போ இதுக்கு மேலே இருக்குன்னா மட்டும் தான் போகும் அதுக்கு என்ன பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஒபாசிட்டியை கம்மி பண்ணிருக்கோம் கரெக்டாக நமக்கு அந்த போர்டு தெரியிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி அதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ டுவெண்டி கரெக்டாக இருவெண்ட்டி வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த மேல இருக்கேர் டச் பண்ணுங்க மறுபடியும் அந்த டச் பண்ணி இதில் என்ன ஒப்பாசிட்டி எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு சைஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு நீங்க என்ன ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த போர்டு மேலே இருக்க நம்மளோட இமேஜ் பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக எரேஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த போர்டில் கரெக்டாக அந்த போர்டுக்கு பேக்கில் இருக்க மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ வேறு லெவல் மாசான ஃபோட்டோ எடிட்டாகவும் நீங்கள் பண்ணிடலாம் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க பொறுமையாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோ ஸோ கரெக்டாக இந்த மாதிரி எல்லாமே எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இப்போ இது என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக வச்சுருங்க அந்த ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் அதாவது அந்த போர்டுக்கு பேக்கில் நம்மளோட இமேஜ் இருக்க மாதிரி ஆயிரும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜாக கரெக்டாக இதில் ஆட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கெடுத்து நம்ம இதில் பிஎன்ஜிஸை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்புறீங்க மறுபடியும் இந்த ஆட் போட்டோன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற பிஎன்ஜி இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறீங்க கரெக்டாக இந்த போர்டு மேலே இந்த மாதிரி அந்த போர்டுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ அளவுக்கு வைக்க முடியுமோ அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஸோ செட் பண்ணி பச்சதுக்காக அப்புறம் இதுக்கு அடுத்து நாம இதில் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக அதே மாதிரி ஆடு ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்த பிஎன்ஜி இந்த ஹாப்பி நியூ இந்த பிஎன்ஜியை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த பிஎன்ஜி எடுத்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம் கரெக்டாக இந்த கார்னரில் செட் பண்ணிக்கிறோம் அப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்க இதே மாதிரி அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக அந்த கார்னருக்குள்ளே எந்த அளவுக்கு நம்மளால் செட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு ஷேடோ மட்டும் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம பண்ணி சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேடோன்ற ஆப்ஷனே இருக்கும் ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு இந்த பொசிஷனில் போய் ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க கரெக்டாக ஹண்ட்ரட்ல வச்சுக்கோங்க ஸோ ஹண்ட்ரட்ல வச்சதுக்கப்புறம் அடுத்து இல்ல நம்ம அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ண போறோம் சோ கரெக்ட்டா அடுத்த மறுபடியும் ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து இந்த பலூன் பிஎன்ஜி இருக்கும் ஸோ அத செலக்ட் பண்ணி இதை கரெக்டாக என்ன பண்ணுறீங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை மாதிரி இருக்கும் ஸோ இந்த கட்டைக்கு மேலே அந்த பிஎன்ஜி வந்து கரெக்டாக பறக்கிற மாதிரி இந்த மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கடுத்து நம்ம அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக மறுபடியும் ஆடு ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் பிஎன்ஜி இருக்கும் ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்க ஆடை கொடுத்த ஆட் ஆயிரும் ஸோ இதை என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக இதை இழுத்து கரெக்டாக நமக்கு அந்த பேக் மேலே லைட் இருக்க மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த மேலே இருக்க லேயர் சிம்பிளை டச் பண்ணி அந்த மூவ் டவுண்டரை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நம்மளோட இமேஜ் எல்லாத்துக்குமே பேக்கில் கொண்டுட்டு போயிருங்க கொண்டு கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் இதோட பிளண்டிங் ஒப்பாசிட்டி எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வழக்கு இதை ஃபுல்லாக செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்து இந்த இடத்துல பிளண்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் ஒவ்வொன்றே வச்சு பாருங்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்டில் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆடுன்ற இந்த எஃபெக்ட்லாம் கரெக்டாக எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ கரெக்டாக நான் இந்த செட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இதில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படியே இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணி இதை டோட்டலாக அப்படியே சேவ் பண்ணிடுங்க இதுக்கடுத்து நம்ம இதில் எந்த விதமான பிஎன்ஜி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இதுக்கு இந்த கலர் கரெக்ஷன் எல்லாம் நம்ம ஹஜிடிஆர் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணி இந்த சைடில் இருக்கே வந்தால் இந்த இடத்துல மூணாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் மூணாவது எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு இந்த ஹஜ்டிஆர் ஃபஸ்ட்டு இது இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணனா நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சார்பாக வந்து ஆட் ஆயிரும் ஸோ இதுக்கடுத்து இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணியிருக்கேன் டச் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணி அதே மாதிரி எஃபெக்ட்ஸ்குள்ளேயே போகும் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்துங்க லாஸ்ட்டாக வந்துட்டா இந்த இடத்துல பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க மூணு பாருங்கள் அது மூணுமே வேறு வேறு லெவல் எஃபெக்டாக இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது கரெக்டாக இருக்குது இந்த கலர் கரெக்டாக ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிங்க ஸோ அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு நியூ இயர் பேனரை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ஈஸியாகவே மேக் பண்ணி ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ்னா வேணுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க சோ இப்ப இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்